காலை நேரம் கடையொன்றில் கண்டவை. எழும்பியவுடன் சிகரெட் ஊதி தள்ள இவர்கள் மறப்பதில்லை. கல்லூரி தொடங்கும் நேரம் கல்வி கற்க வந்த மாணவர்கள் கால் கடுக்க காத்திருப்பது எதற்காக? முஸ்லிம் பெண்ணொருத்தி தன்னந்தனியே போகிறாளே என்று பாதுகாவலாய் துணையாய் செல்லத்தான் இத்தனை நேரமும் காத்திருந்தார்களோ? நேரம் தவறி வந்தால், சிந்தை தவறிவிட்டால் படிப்பு புரிவதில்லை, படிக்க பிடிப்பதும் இல்லை. பாடசாலையில் படிக்காவிட்டால் என்ன? இருக்கவே இருக்கிறது டிவி, சினிமா, திரை இசை, பாடல்கள். இவற்றால் வராத அறிவும் உலக ஞானமும் பாடசாலையில் வந்துவிடுமா? டிவியின் முன்னாலாவது முழு குடும்பமும் ஒன்றுபடுவது எவ்வளவு பெரிய நன்மை! இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு பயனுள்ள பொருட்களை ஹதியா செய்வது நன்மையான விடயம். அப்படியானால் வசதியான வீட்டு வாலிப பெண்களுக்கு பயனில்லாத பொருட்களை வாங்கி கொடுப்பது தவறில்லைதானே என்று அதி புத்திசாலித்தனமாய் சுழல்கிறது இவர்களது சிந்தனை. பாடசாலையில் படிக்கும் போதுதான் இவர்களது சிந்தனை அலைப்பாய்கிறது. டியூஷன் வகுப்பில் அது அலைப்பாய்வதில்லை. ஒரே இடத்தில் தான் முழு சிந்தனையும் இருக்கின்றது. ஓய்வு நேரங்களை ஒழுங்காக கழிக்க வேண்டும் என்பார்கள். இவர்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் ஓய்வு நேரம் என்ற ஒன்றே இவர்கள் வாழ்வில் இல்லை. இதோ பாருங்கள், இது அலைச்சல் நேரம். கால் போன போக்கில் கடை, கடற்கரை, காட்சியறை என்று அலைவதில் அளப்பெரிய நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் அவை அவர்களுக்கு மட்டுமே தெரியும். கையில் காசு முளைத்தால் கால்களுக்கு சற்று ஓய்வு கொடுப்பார்கள். இணையதளங்களில் நல்லவையும் மற்றவையும் மலிந்து கிடக்கின்றன. நல்லவற்றை பார்க்க சில நல்ல இளைஞர்களும் வருவதுண்டாம். உடற்பயிற்சி, உளப்பயிற்சி, குறைவான விளையாட்டுக்கள், விளையாட தனித்திறமை வேண்டும் என்பதை பல இளைஞர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். பணமும் நேரமும் அதற்கே சமர்ப்பணம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உங்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதோ சாந்தி நிலவ தம்மாலானவற்றை நமது இளைஞர்கள் செய்யும் அருமையான காட்சி. நமது இளைஞர்கள் பலர் தமது இளமை காலத்தை இப்படி கழித்துக் கொண்டிருப்பதற்கு பணம் கொடுத்து பாராமுகம் காட்டி பங்கு வைக்கின்றார்கள் பெற்றோர்களில் சிலர். அறிவுரையும் ஆலோசனையும் மட்டும் அள்ளி வழங்காது, தாமே முன்னுதாரணமாயிருந்து பொறுப்பாகவும் சிறப்பாகவும் வாழ்ந்து காட்டி வழிநடத்த வேண்டியது மூத்தோர்களின் பொறுப்பு. ஆயினும் வீட்டுச் சூழலும் சுற்றமும் பொறுப்பற்று பொடுப்போக்காக இருந்தாலும், நல்லதை கற்று நன்றே நடக்கும் இளைஞர்கள் குப்பை மட்டிலும் குண்டு மணி போல் முழிர்வார்கள். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவார்கள் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை. இம்மையில் இளமையில் விதைப்போம், மறுமையில் மகிழ்ச்சியில் திளைப்போம்.